மாநிலத்தில் உள்ள அனைத்து பகுதியில் அந்த ரியல் டைம் டேட்டா இங்கே இருக்கும். அதே மாதிரி இங்கே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு ரியல் டைம் ஃப்ளட் ஃபோர்காஸ்டிங்க்கு ஒரு 5000 சதுர அடியில் தனியாக ஒரு ரியல் டைம் ஃப்ளட் ஃபோர்காஸ்ட் சென்டர் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இதே மாதிரி அப்புறம் ரெண்டாவது மீடியாக்குன்னா தனியாக இந்த கட்டத்துக்கு அந்த பக்கம் மீடியாவுக்கும் ஒரு திட்டக்கிட்ட ஒரு 2000 சதுர அடி ஒரு இந்த பில்டிங்க்கு அந்த சைட்ல பின்பக்கம் மீடியா சென்டர் தனியா ஒரு இப்போ ரெடி ஆயிட்டிருக்கு. ஸோ இது ஆயிடுச்சுன்னா இந்த நம்ம கோஆர்டினேஷன், அதாவது அனைத்து துறைகளில் இணைந்த அந்த கோஆர்டினேஷன் நன்றாக இருக்கும். எல்லோருக்கும் இங்கே அங்கே இல்லாமல் எல்லா ஆஃபீஸர்ஸ் இங்கே உட்காந்துட்டு அவங்க ஒவ்வொரு துறையிலேருந்து முக்கியமான துறைகள்லேருந்து இங்கே இருந்துட்டு இங்கே இருந்து கோஆர்டினேட் பண்ணலாம். அதே மாதிரி மீடியாவுக்கு அங்கே பார்த்தீங்களா நம்மளே வரப்போ கொஞ்சம் போதியான அளவுக்கு இடம் இல்லை. ஸோ அந்த ஃபெசிலிட்டிஸை ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இதை விரைவில் ரெடி ஆகிடும். அதுக்கு இங்கே பார்த்துட்டு மல்டிபிள் இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இங்கே எல்லா ஃபெசிலிட்டிஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். அதாவது சேட்டலைட் ஃபோன், அதே மாதிரி அந்த கம்யூனிகேஷனுக்கு மற்ற ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் தொழில்நுட்போடு அந்த ஃபெசிலிட்டிஸ் ரெடியாக இருக்கும். ஸோ இதை இங்கே பார்த்துருக்கோம். இதை போக ஏற்கனவே நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அந்த சென்னை மாநகரத்தில் பல பகுதியில் நம்ம டீசென்ட்ரலைஸ்டு இந்த டிசாஸ்டர் ரிலீஃப் சென்டர்ஸ் ஆரம்பிக்கிறோம். சென்னை மாநகராட்சி மூலமாக ஒரு 19 சென்டரும், அதே மாதிரி ஸ்டேட் சார்பாக ஒரு 4 ரீஜனல் டிசாஸ்டர் சென்டர்ஸ் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஏன்னா அந்த நம்மளோட இன்டென்ஷன் என்னன்னா ஒரு நார்மல் மழை நம்ம ஒன்றும் இஷ்யூ இல்லாமல் சம்பாதிக்கலாம். ஆனால் எதிர்பார்க்காத அளவுக்கு மழை இருந்தால் அந்த மழை இருக்கப்போ என்ன பண்ணுறது? ஸோ அதுக்கு நம்ம அட்வான்ஸில் ரெடியாக இருக்கணும். என்னென்ன நமக்கு எக்யூப்மெண்ட்ஸ் தேவை இருக்கோ, ரிலீஃப்க்கு என்னென்ன மெட்டீரியல் தேவை இருக்கோ, ஆட்கள் தேவை இருக்கு, படுக்குகள் தேவை இருக்கு, அதை அட்வான்ஸில் அந்தந்த சென்டரில் முன்னெச்சரிக்கையாக ரெடியாக இருக்கும். அதுக்கு அந்த சென்டர்ஸ் நம்ம இப்போ அந்த ஒர்க்கு போயிட்டுருக்கு. அதுக்கு இன்னொன்று என்ன பண்ணியிருக்கோம், இப்போ போன வாரம் நம்ம சென்னை மாநகரத்துக்காக ஒரு தனியாக ஒரு மீட்டிங் போட்டுட்டு ஒவ்வொரு துறையோட என்ன ப்ரிப்பரேட்னஸ் இருக்கு, எந்த அளவுக்கு அந்த துறை ரெடியா இருக்கு, இந்த மாதிரி வடகிழக்கு பருவமழை வரப்போ அதுக்கு ரெடி பண்ணிட்டு இப்போ ஒரு 2-3 வாரத்துக்குள்ள ஒரு கருத்தரங்கம் வைக்க போறோம் ஒவ்வொரு துறையுடைய ப்ரிப்பரேட்னஸ். உதாரணமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் போன வருஷம் மாதிரி மழை வந்துருச்சுன்னா நம்ம எப்படி அதை சந்திக்க போறோம், அதுக்கு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவரை பிரசன்டேஷன் கொடுப்பாரு. அவர் ரெடியாக இங்கே இந்த இடத்துல ஏராளில் இந்த அரேஞ்ச் பண்ணுவோம், ஸ்ரீவைகுண்டத்தில் இந்த ஏற்பாடு நாங்கள் அட்வான்ஸில் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே முழுசாக நம்ம அந்த நெரேட்டிவை இப்போ மாற்றுறோம். உதாரணமாக ஒரு மழை வந்துருச்சு, ஃப்ளட் வந்துருச்சுன்னா அதுக்கு ரியாக்ட் பண்ணுவோம். அப்படி இல்லாமல் ஒரு ஃப்ளட்டு எதிர்பார்த்து அதுக்கு முன்னாடி நாங்கள் ரெடியாக இருப்போம். அந்தளவுக்கு அரசாங்கில் இப்போ நம்ம முயற்சி எடுத்துகிட்ருக்கோம். ஆமாம், ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு ரியல் டைம் ஃப்ளட் ஃபோர்காஸ்டிங். உதாரணமாக இதை ஒரு ரியல் டைம் எப்படின்னா இந்த சென்னை மாநகரத்தில் உள்ள அனைத்து ஏரிகள் இருக்குது. உதாரணமாக அந்த பூண்டி, அந்த செம்பரம்பாக்கம், அந்தந்த ஏரியுடைய கேட்ச்மெண்ட்டில் நம்ம அந்த ரெயின்கேஜ் போட்டிருக்கோம். ஸோ அந்த ரியல் டைம் எவ்வளோ மழை பெய்யுது, எவ்வளோ பரப்பளவு இருக்குது, அந்த அளவுக்கு மழை பயம் போது அந்த பரப்பளவுலேருந்து எவ்வளோ தண்ணி அந்த ஏரியில் இருக்கும், அந்த ஏரியில் ஏற்கனவே எவ்வளோ தண்ணீர் இருக்குது, கூடுதலாக எவ்வளோ தண்ணீர் வரும், அதனால் அந்த ஏரியிலேருந்து எவ்வளோ தண்ணீர் வெளியே வரும். ஸோ அதெல்லாம் கணக்கு எடுத்து அட்வான்ஸில் எவ்வளோ மழை இருந்தால் இந்த அளவுக்கு இந்தந்த பகுதியில் தண்ணி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதை ரியல் டைமாக அது நமக்கு தெரியும். இதை நம்ம எப்படியும் ஒரு 2 அல்லது 3 வாரத்துக்குள்ளே இந்த பணிகள் முடிஞ்சிடும். அது இன்றைக்கு இதே மாதிரி உதாரணமாக நிறைய ஏற்கனவே போன சனிக்கிழமை நாங்கள் பார்த்தோம், அந்த தெற்கு சென்னை அந்த மத்திய சென்னையில் சில பணிகளை பார்த்தோம். இன்றைக்கு அந்த வட சென்னையில் உதாரணமாக அந்த தனிக்காச்சலம் வாய்க்காலில் அந்த நீர்வளத்துறையில் அதை அகலப்படுத்துறாங்க. அதே மாதிரி அந்த கணேசபுரம் சப்வே அதை பார்த்தீங்களான்னா அந்த சப்வே ஒர்க் போயிட்டுருக்கு, அங்கே கொஞ்சம் ரயில்வேல ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. அது இந்த மாதிரி சில பணிகள் நாங்கள் பார்ப்போம். பணிகள் நிறைய நடந்துட்டு இருக்கு, நிறைய வந்து தோண்டி வச்சிருக்காங்க. மழை வரும்போது அந்த பணிகள் நிறுத்தப்படும், மழை தண்ணி நிறுத்துச்சுன்னா தெரியாமல் உள்ள விழுந்துறாங்க, அந்த வேலையை நிறுத்தப்படும் மழை. இதை எல்லாமே நம்ம ஏற்கனவே இதை ஒரு மாதத்துக்கு முன்னாடி சென்னை மெட்ரோ ரயிலுக்கு என்ன அட்வைஸ் பண்ணியிருக்கோம்னா அந்தந்த ஃப்ளட் மேனேஜ்மெண்ட், ஸ்டோம் வாட்டர் ட்ரெயின், அதாவது மழை நீர் எப்படி அந்தந்த பகுதியில் அந்த எங்கெங்கே சென்னை மெட்ரோ ரயிலுடைய பணி நடக்குது அந்த பகுதியில் அந்த மழை நீரை எப்படி அகற்றப்படும், அதுக்காக ஒரு டெக்னிக்கல் ஆடிட்
செய்யணும், அந்த பணி போயிட்டு இருக்கு. ஸோ ஒவ்வொரு பகுதியில் எங்கே சென்னை மெட்ரோ ரயில் ஒர்க் பண்ணுறாங்களா, அது சென்னை மெட்ரோ ரயில் மட்டும் இல்லை, பெரிய பணிகள் எங்கெங்கே நடக்குதோ, உதாரணமாக சில ஹைவே இதில் ஜிசிசியில் ஃப்ளைஓவர் ஒர்க் நடக்குது, உதாரணமாக அந்த உஸ்மான் இதில் இருக்கு, தெற்கு உஸ்மான் சாலையில் இருக்குது, கணேசபுரத்தில் இருக்கு, மெட்ரோ ரயில் பணி நடக்குது, அந்தந்த பகுதிக்கு மழை நீர் பக்கத்து என்னென்ன ஏற்பாடு இருக்குது, அதுக்கு ஒரு டெக்னிக்கல் ஒரு ரிசர்ட் பார்த்து வச்சு அந்த ரிப்போர்ட் வாங்கி அதுபடி விரைவில் ஏதாவது கேப்ஸ் இருந்தால் அந்த கேப் அந்த பணிகள் நம்ம விரைவில் செய்யணும். ஏன்னா அந்த ஃபுல்லாக மெட்ரோ ரயில் வேலைன்னா கொஞ்சம் டைம் ஆகும், ஆனால் அந்த வேலை நடக்கும் போதும் அந்த தண்ணீரை நம்ம எப்படி அங்கேருந்து அகற்றப்படணும் அதுக்கு ஏற்பாடு பண்ணணும். அதான் அதான் ஒரே நேரத்தில் ஏகப்பட்ட மழை இருந்தால் அது உங்களுக்கு தெரியும், இயற்கை எப்படி இருக்கும்னா நம்ம சொல்ல முடியாது. ஏகப்பட்ட மழை இருந்தால் அந்த தண்ணீர் உடனே இருக்குது, நம்ம ஸ்ட்ரோம் வாட்டர் ட்ரெயின் இருக்குது, அடையார் குவம் வழியாக தான் அதை கடலில் போகணும், பக்கிங்ஹாம் கேனால் வழியாக தான் கடலில் போய் வடியணும், ஆனால் அதுக்கு பொது மக்களுக்கு சிரமங்கள் இருக்கக்கூடாது. அதுக்காக அந்த என்னென்ன தேவைப்படுது அதுக்கு தான் நான் சொன்னேன், இந்த சென்னை மாநகராட்சியில் ஒரு 19 இடங்களில் ஒரு டீசென்ட்ரலைஸ் லெவலில் அந்த ரிலீஃப் சென்டர்ஸ் ஆரம்பிக்க போகிறாங்க. அந்த பகுதியில் எல்லாமே அந்த படகுகள் அட்வான்ஸில் அரேஞ்ச் பண்ணுவோம், எதாவது ஆட்கள் தேவை இருக்குது அட்வான்ஸில் ஏற்பாடு பண்ணுவோம். இப்போ காற்றில் சில இடங்களில் நிறைய காற்று வந்துட்டு மரங்களாக விழுந்துறாங்கன்னா ஸோ அதை அகற்றப்படுறதுக்கு பவர் ஷாப் போன்ற அனைத்து எக்யூப்மெண்ட்ஸ் அட்வான்ஸில் ரெடி பண்ணுவோம். சில சமயத்தில் நம்ம ஏகப்பட்ட இருக்க பால் கிடைக்கல, பிரெட் கிடைக்கல, ஸோ அந்த பிரெட்டு மில்க்கு மில்க் பவுடர் போன்ற அனைத்து பொருட்கள் அட்வான்ஸில் அந்தந்த பகுதியில் ஏற்பாடு பண்ணி வைப்போம். மழை வர்றதுக்கு முன்னாடியே இதுக்கு அட்வான்ஸில் அந்த வடகிழக்கு பருவமழை வர்றதுக்கு முன்னாடி நம்ம இதை அந்தந்த சென்டரில் அந்த பொருட்கள் அரேஞ்ச் பண்ணுவோம், இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணுவோம். இல்லை ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் கூவம் ரிவர் போர்த்துறையில் ஏற்கனவே ஆக்கிரமிப்புகள் ஒரு சில பகுதியில் இருக்குது, அதுக்கு சில ஹை கோர்ட்டில் சில கோர்ட் கேசஸ் இருக்குது, அதை தவிர எல்லா என்க்ளோஸ்மெண்ட் அதில் நம்ம காலி பண்ணி ரெண்டு சைடில் கம்பவுண்ட் வால் கட்டிட்டோம். ஸோ அந்த இஷ்யூ எங்கே இந்த ஸ்பெசிஃபிக்காக அது இருந்தால் நம்ம அதை பார்த்துக்கலாம், ஆனால் இந்த மாதிரி இல்லை. இப்போது அந்த இந்த போர்ட் மதுரை வாயில் போர்ட் பண்ணி நடக்குது அந்த ஃப்ளைஓவருடைய ஒர்க் ஆரம்பிச்சுட்டாங்க நேஷனல் ஹைவேஸில், அதுக்கு கூட தொடர்ந்து அவங்களோட பேசி அவங்க ஒர்க் பண்ணும்போது தண்ணீரை ப்ளாக் பண்ணக்கூடாது. அப்புறம் செப்டம்பருக்குள்ளே அந்த இப்போது சில பிளாட்ஃபார்ம் மாதிரி போட்டிருக்காங்க அந்த பைல்ஸ் போட்டுட்டுக்கு, ஆனால் செப்டம்பருக்குள்ளே அந்த வேலை அந்த பைல்ஸ் எல்லாம் போட்டுட்டு அந்த டெப்ரீஸும் ரிமூவ் பண்ணி கிளியர் பண்ணும். ஸோ அதனால் அந்த தண்ணி போகிறதுக்கு எங்கேயும் இடிஞ்சல் இல்லாமல் அவங்க ஒர்க் பண்ணும். இதை கண்டினியூஸாக திரும்பலாம் நம்ம கண்டினியூஸாக தொடர்ந்து கண்காணிச்சிருக்கோம். இல்லை அது ஏற்கனவே ஓரளவு அந்த மைய பகுதியில் ஏற்கனவே ஓரளவு முடிஞ்சு ஒரு சில பகுதியில் வேலை நடக்குது, அது விரைவில் இந்த மாதம் ஆகஸ்ட் மாதத்தில் முடிஞ்சிடும். கோசஸ்தலியார் அதாவது இந்த வட சென்னை பகுதியில் தெற்கு சென்னை பகுதியில் அந்த பெரிய ப்ராஜெக்ட் அந்த கோசஸ்தலியார் ப்ராஜெக்டும் அந்த கோவாலம் ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு, அதில் கோசஸ்தலியார் போட்டதில் திட்டக்கிட்ட 75% ஒர்க் முடிஞ்சிருச்சு. எங்கெங்கே ஒர்க் நடக்குதோ அதுக்கு நம்ம டிஸ்போசல் சைட்லேருந்து எங்கே தண்ணி வடியணும் அந்த பகுதியிலேருந்து அந்த வேலை முடிக்கணும். ஸோ அதுக்கு நம்ம முயற்சி எடுத்துக்கணும். எங்கெங்கே ஒர்க் முடியலன்னா அந்த ஒர்க் மழை நீர் மழை வர்றதுக்கு முன்னாடி அதாவது வடகிழக்கு மழை பருவமழை வர்றதுக்கு முன்னாடி அந்த வேலை முடியல, வேலை முடியலன்னா தண்ணி போகிறது அந்த ஒர்க் அதுக்கு முன்னாடி தண்ணி போகிறதுக்கு போதியான அளவுக்கு ஏற்பாடு. ஆனால் இதை நான் மறுபடியும் சொல்கிறேன், நார்மல் மழை இருக்கும்போது அதுக்கு தான் நம்ம ஸ்டோம் வாட்டர் ட்ரெயின் அதுக்கு தான் டிசைன் பண்ணுறோம். ஏகப்பட்ட ஒரு 2 நாளில் தொடர்ந்து 40 சென்டிமீட்டர் இந்த மாதிரி மழை இருக்கும்போது அதுக்கு மக்களுக்கு சிரமங்கள் இருக்கக்கூடாது. அதுக்காக மக்களுக்கு தேவையான பொருட்கள் அல்லது சேவைகள் எப்படி ரீச் ஆகுது, உதாரணமாக இதை மட்டும் இல்லை நிறைய ஒரு இது மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ அது மாதிரி அந்த போட்ஸில் ஒரு சின்ன குட்டி ஆம்புலன்ஸ் மாதிரி அதெல்லாம் ஏற்பாடு கூட நம்ம செய்வோம். தேங்க்யூ.